வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரிஸ்ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது விஜய் அரசியல். அது மட்டும் இல்லாமல் சீமானும் பிஜேபி பீட்டிமா விஜய் ஏழ்ற என்னங்க டைட்டிலு அப்படின்னு குழப்பமாக இருக்குங்களா? ஆமாங்க, சீமான் பிஜேபி பீட்டிமா. சச்சே, பிஜேபி டீம் பீங்களா? அவர் பி டீம்லாம் கிடையவே கிடையாதுங்க. விஜய்க்கு ஏழ்றையா? அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காரு, சூப்பர் ஸ்டாரே ஆல்மோஸ்ட் ஆகிட்டாரு, அவருக்கு ஏழ்றையா அப்படின்னு என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். சீமான் பிஜேபி பி டீம்லாம் கிடையாதுங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா சீமான் பிஜேபி ஏ டீம், ஒன் ப்ளஸ் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காரு அவர். அதாவது நம்பர் ஒன்னா, ஒன் டூ த்ரீல நம்பர் ஒன் தான், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போயிட்டுருக்கா அவர். ப்ளஸ்ஸு அவருடைய காம்படேட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆட்டுக்கார அண்ணாமலை. ஏன்னா அவர் அந்த பதவிக்கு போகிற மாதிரி அவருடைய நடவடிக்கை எல்லாம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்பத் சம்பத் என்ன சொல்கிறாருன்னா, ஓ அந்த சம்பத் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கூடிய விரைவில் சீமான் அவர்கள் எங்கள் பக்கம் வருவார் அப்படின்றார். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம பிஜேபியோட ஏ டீமுக்கு மேலே இருக்கிறாரு நம்ம சீமான். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நல்லா தான் போயிட்டுருக்கு வண்டி. நடுவில் ஏன் நம்ம விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு மிக பெரிய ஃபேன் பட்டாளம் அப்படிலாம் இருந்தாலும் விஜய் மறந்திருக்க மாட்டார். மறைக்க யாரும் தேவையும் இல்லை. தலைவா அப்படின்ற படமும், காவலன்ற படமும், டைம் டு லீட் அப்படின்ற படமும், எங்க உங்களுக்கு இந்த அரசியல் ஆசைலாம் தேவையில்லை. அவ்வளோ பெரிய அப்பேற்பட்ட ரஜினியே வந்து நான் சூக்காக ஓடி போயிட்டாரு எஸ்கேப்பு அப்படின்னு. உங்களுக்கு இந்த சமயத்தில் இது தேவையா? ஏன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை பற்றி உங்களை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆளுங்க வெறும் மூணு நாலு பேர் தான், அதுக்கு மேலே உங்கள் சம்பளத்தை அளவுக்குலாம் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இருந்தாலும் விஜய் அப்படின்னு ரசிகர் அப்படின்ற முறையிலையும் சரி, என்னதெல்லாம் நமக்கு வேண்டாம் தலைவா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சீமான் மாதிரி ஆளாக இருந்தால், காசு சம்பாதிக்கிறதா இருந்தால் ரைட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி வணக்கம்.